ஒருபோக்கு நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கேட்டு மதுரை மாவட்டம் மேலூரில் விவசாயிகள் பேரணியாக சென்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்தில் பேரணி முதல் கிள்ளந்தறி வரை சுமார் 45,000 ஏக்கர் இருபோக சாகுபடியாகவும் மேலூர் கடைமடை பகுதியில் சுமார் 100,000 ஏக்கரில் ஒருபோக சாகுபடியாகவும் நெல் பயிரிடப்படுகிறது. வைகை அணையிலிருந்து கடந்த 4 நாட்களாக வினாடிக்கு 4,000 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் பேரணை கிள்ளந்தறி வரை தற்போது 2 போக சாகுபடி பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மேலூர் கடைமடை பகுதி விவசாயத்திற்காக பெரியார பிரதான கால்வாய்களும் தண்ணீர் திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் கடந்த 9 தேதி போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இன்று 1,000 பேர் ஊராட்சி அலுவலகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் சாலை முறையில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே விவசாயிகளுக்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழையிலும் தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் கைதை கண்டித்து திருமங்கலத்தில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருமங்கலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உயரதிகாரிகளிடம் ஆலோசித்து 2 நாட்களில் முடிவு தெரிவிப்பதாக நீர்வளத்துறை செயற்பொறியாளர் சிவபிரகாரன் உறுதியளித்திருக்கிறார். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் போராட்டத்தை நிறைவு செய்தனர்.